வெல்கம் டு சூப்பர் மொபைல்ஸ். ஸோ இன்றைக்கான இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா விவோ உடைய X60 சீரியஸ் 5G கோ இன்ஜினியர்டு வித் ஜெய்ஸ் அந்த ஃபோனுடைய ஒரு அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். அந்த X60 சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க, X60, X60 ப்ரோ அண்ட் X60 ப்ரோ ப்ளஸ். ஸோ இன்றைக்கான இந்த வீடியோவில் X60 ப்ரோ ப்ளஸ் அன்பாக்ஸ் பண்ணிங்க, அதோடைய ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ் என்னெல்லாங்கிறத இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதோடைய ஃபர்ஸ்ட் ஹைலைட்டான விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய கேமராஸ் தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48 மெகா பிக்சலுக்கான ஒரு பெரிய சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் போக பார்த்தீங்கன்னா கிம்பல் ஸ்டெபிலைசேஷன் 2.0, லாஸ்ட் இயர் வந்துட்டு உங்களுக்கு 1.0, இந்த வருஷன் 2.0. ஸோ ஷேக்கே இல்லாமல் வந்துட்டு சூப்பர் ஸ்டேபிளான வீடியோ எடுக்க முடியும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் எக்ஸ்ட்ரீம் நைட் விஷன் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப டார்க்கான ஏரியாவில் நல்ல பிரைட்டான பகல் மாதிரி ஃபோட்டோஸ் வந்து எடுக்க முடியுங்க. அண்ட் இதில் தேர்ட் ஹைலைட்னு பார்த்தீங்க இதில் வந்துட்டு உங்களுக்கு ஜெய்ஸோட கோ இன்ஜினியர் பண்ணி அதோடைய லென்ஸ் வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் நேச்சுரல் லைட்டிங்கில் வந்து சூப்பரான டீட்டெயில்டு ஃபோட்டோஸ் வந்து எடுக்கலாங்க. ஸோ நெக்ஸ்ட் இதே கேமரா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சல் ஷிஃப்ட் அல்ட்ரா ஹெச்டி பேஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. பேசிக்காக என்னென்னா உங்களுடைய ஒரு பிக்சல் கூட உங்கள் ஃபோட்டோவில் ட்ராப் ஆகாமல் எல்லா பிக்சல்ஸும் வந்து ஸ்டெயின் ஆகும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோட கிளாரிட்டி பயங்கரமாக இருக்கும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறத விட ரொம்பவே அதிகமாக இருக்கும். செகண்ட் ஃபீச்சர் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு VIS 5 axis ஸ்டெபிலைசேஷன் வந்து இருக்குது. ஸோ தட் வீடியோ பயங்கர ஸ்டேபிளாக இருக்கலாம். ஒரு ஃபோனுக்கு 5 axis ரொம்பவே பெருசுங்க, அதனால் நீங்கள் எவ்வளோ ஷேக் பண்ணாலும் சரி செம்ம ஸ்டேபிளாக வந்து வரும். அண்ட் தேர்ட் ஹைலைட் பார்க்கல இதில் உங்களுக்கு 60x ஹைப்பர் ஜூம் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல லென்ஸ், அதனால் நீங்கள் 60x வரைக்கும் ஜூம் பண்ணலாம், கிளாரிட்டியும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அண்ட் ஃபோர்த் ஹைலைட்னு பார்க்கல இதில் உங்களுக்கு வந்துட்டு HDR 10+ வீடியோ கம்பேபிலிட்டி ப்ளஸ் ரெக்கார்டிங் சப்போர்ட் வந்து இருக்கு. அதனால் நீங்கள் சூப்பர் ஹை லெவல் குவாலிட்டிஸ் வந்து வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணணும்னா இந்த HDR 10+ கம்பேட்டபிலிட்டி இருக்கனால கண்டிப்பாக நீங்கள் வீடியோஸ் எல்லாமே சூப்பராக எடுக்கலாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனுடைய பெர்ஃபார்மன்ஸை பற்றி பார்க்கலாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவால்காம் ஸ்னாக் ட்ராகன் 888 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பீஸ்ட்னு தாங்க சொல்லணும், எந்த இடத்துலையுமே காம்ப்ரமைசஸ் வந்து கிடையாது. அண்ட் ரேம்னு பார்க்கல உங்களுக்கு 12 GB ஆஃப் ரேம் வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. அண்ட் அதுபோக பார்த்தீங்கன்னா 3 GB வெர்ச்சுவல் ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்மூத் ரெஸ் ஃபோன் வந்து எந்த விதமான லாகும் இல்லாமல் நீங்கள் ஹெவி யூசேஜாக இருந்தாலும் சரி லேகே இல்லாமல் வந்துட்டு ஃபோன் பயங்கர ஸ்மூத்தாக ரன் ஆகுது. 3 GB ஆஃப் வெர்ச்சுவல் ரேம் வந்து கொடுத்துருக்காங்க, அதனால் நீங்கள் எவ்வளோ பெரிய ஹெவி டாஸ்க் பண்ணாலும் சரி ஃபோன் பயங்கர ஸ்மூத்தாக இருக்குங்க. அண்ட் அது தேர்ட் ஹைலைட்னு பார்க்கல அது உங்களுக்கு வந்துட்டு யூஎஸ் 3.1 ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடில் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஃபோனு ஒரு சிஸ்டம்க்கு ஒரு வீடியோ எடுத்துறீங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஒரு பயங்கரமான அட்வான்டேஜ் தாங்க சொல்லி ஆகணும். கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 256 GB ஸ்டோரேஜும் இருக்குது, ப்ளஸ் இன்னொரு சில வேரியன்ஸும் இருக்குது. அண்ட் அதுபோக பார்த்தீங்கன்னா LPDDR5 ரேம் வந்து கொடுத்துருந்தாங்க. ரேமுடைய அந்த எஃபிஷியன்சி அண்ட் ஸ்விஃப்ட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே நல்லா இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனுடைய டிசைன் அண்ட் பில்டு குவாலிட்டி தாங்க. இது வரைக்கும் எல்லாருமே ஹானஸ்ட்டாக வந்து சொல்லுங்கள், எந்த ஃபோன் யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி கிளாஸ் பேக், பிளாஸ்டிக் பேக், அலுமினியம் ஸ்டீல் இந்த மாதிரி ஒரு சில மாதிரி டிசைன்ஸ்லாம் தான் கொடுத்துருப்பாங்க, எல்லாமே வந்து போர் வச்சுருக்கும். பட் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா லெதர் வந்து கொடுத்து பார்த்துருக்கீங்களா, அதுவும் வீகன் லெதர். ஸோ இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீகன் லெதருக்கான அந்த பேக் வந்து இருக்குது. ஸோ ஃபோன் வந்து பயங்கர ப்ரீமியமாக இருக்குங்க, ஃபோன் வந்து சுத்தமாக ஸ்லிப்பே அது கிடையாது. அந்த ரொம்ப நாள் யூஸ் பண்ணி பிடிச்சி யூஸ் பண்ணுற அந்த ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்வ்டான டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க, பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டு சைடுமே வந்து கர்வாக இருக்குது. ஸோ அந்த பெசல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சைட் பெசல்ஸ் எல்லாமே பயங்கர தின்னாக இருக்குது. ஸோ தட் ஃபோன் வந்து கையில் இருக்கா அப்படிங்கிற ஃபீலே இல்லை. ப்ளஸ் இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கனால ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கேன். அண்ட் டாப் அண்ட் பாட்டமாக இருக்கட்டும் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க, கர்வ்டான டிசைனில். அதனால் யூஸ் பண்ணுறதுக்கு ஓவரால் ஃபீல் பயங்கரமாக இருக்குங்க, சூப்பர்னு சொல்லி ஆகணும். அண்ட் அது போக இன்னொரு விஷயம் ஏன் இந்த ஃபோன் வந்து ரொம்ப ஹேண்டியாக இருக்குன்னா இதோட டிஸ்பிளே தாங்க. ஏன் டிஸ்பிளே வந்து சம்மந்தம் இல்லாமல் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்துட்டு உங்களுக்கு 3D கர்வ்டு O-Ultra டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சைஸ் வந்து பயங்கரமாக கர்வாக இருக்குது, அதனால் பிடிச்சி வந்து யூஸ் பண்ணுறதுக்கு உண்மையுமே கன்வென்ட்டாக இருக்குங்க. அண்ட் இந்த கர்வ் டிஸ்பிளேலேயே ஒரு சில ஃபீச்சர்ஸும் இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது. அண்ட் அவ்வளோதாங்க இன்னைக்கான வீடியோ. அண்ட் ஷுவராக சொல்கிற இந்த X60 ப்ரோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஃபோனு. ஏன்னா இதோட கேமராஸ்க்காகவே இந்த ஃபோன் வந்து வாங்கலாம். நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருக்கீங்க, அதாவது சும்மா நீங்கள் வந்துட்டு ஒரு வ்ளாகராக இருக்கீங்கன்னா ஷுவராக சொல்கிறேன் இந்த X60 ப்ளஸ் X60 ப்ரோ ப்ளஸ் உண்மையாகவே நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த கிம்பல் ஸ்டெபிலைசேஷன் இருக்குதுன்னா, ப்ளஸ் உங்களுக்கு அந்த 3D கர்வ்டு கிளாஸ் வந்து இருக்குது. அண்ட் மெயினாக 8K வீடியோ ரெக்கார்டிங் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது. இந்த பட்ஜெட்டில் வந்து யாருமே பெருசாக கொடுத்தது கிடையாதுங்க.
அண்ட் மெயின் மேட்டர் என்னன்னா அல்ட்ரா அந்த நைட் விஷன் வந்து கொடுத்துருக்காங்க. உண்மையான டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், மற்ற ஃபோன்ஸை விட பயங்கரமா இருக்கு. அண்ட் இதுல வந்துட்டு உங்களுக்கு அந்த பிக்சல் ஹெச்டி இமேஜிங் இருக்கனால, அல்ட்ரா பிக்சல் ஹெச்டி இமேஜிங், அதனால உங்களுக்கு வந்துட்டு எந்த விதமான போட்டோ கிளாரிட்டி டிராப்ஸுமே இருக்காது. டிஎஸ்எல்ஆர் லெவல்ஸ்ல வந்து இருக்கலாம். அண்ட் ஜெய்ஸ் கூட வந்து கோ இன்ஜினியர் பண்ணியிருக்கிறாங்க இவங்க அந்த லென்ஸ்னால. அதனால இந்த ஜெய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்த சோனி கேமராஸ்க்கு வந்து லென்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. உண்மையாலும் டிஎஸ்எல்ஆர்ல என்ன கிளாரிட்டி உங்களுக்கு வந்து கிடைக்குமோ அதே கிளாரிட்டி இந்த ஃபோன்ல வந்து மேட்ச் பண்ண முடியுது. அண்ட் கண்டிப்பா இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம உங்களுடைய ஏதாச்சும் விவோ லவர்ஸ் இருக்கீங்க, அரைச்சு இந்த X60 Pro Plus 5G வாங்குறாங்கன்னா மறக்காம அவங்க கிட்டயும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வந்து எல்லாருமே இன்ட்ரெஸ்டிங்கா மேக் பண்ணலாம். இட்ஸ் ஃப்ரம் சூப்பர்ஸ். எது 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 வேணாலும் இது இதுதான் பெஸ்ட்.